இன்று இதெல்லாம் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டு எல்லோரும் தயாராக இருந்தாலும், எல்லோரும் இங்கே ஒற்றுமையாக ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்த்துருக்கும் போது, இந்த தேர்தலே தேவையா அல்லது ஒருமனதாக தேர்ந்தெடுத்து விடுவோமா என்ற ஒரு பிரமிப்பு என் மனதில் ஏற்படுகிறது. இறைவன் அருள்புரிய போதுமானவர். இருந்தாலும் ஒரு எலெக்ஷன், அதனுடைய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் உள்ள தேதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்பது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷனுக்காக தேர்தல், 2015-17 ஆண்டு கூடிய தேர்தல் ஒருமனதாக 10/6/2018 அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டேட் இஸ் யுனானிமஸ்லி ஃபிக்ஸ்ட். கன்சல்டிங் மை லவ்விங் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ், ஃபிலிம் செக்டார் அண்ட் டெலிவிஷன் செக்டார் அண்ட் ஃபார்மர் ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஹூ ஹவ் ஹெல்ட் த போஸ்ட் ஏர்லியர், ரொம்ப ஒற்றுமையாக ஒருமனதாக என்னோடு அமர்ந்து ஆலோசித்து அந்த தேதி அறிவிக்கப்பட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் எங்களுக்கு வசதி என்று சொன்னார்கள். ஏனென்றால் அன்றைய தினம் படப்பிடிப்பு நடக்காத தினம், அந்த தினத்திலே தேர்தல் நடத்தினால் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு மிக சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதை நான் உடனே ஏற்றுக்கொண்டு முதலில் 3/6 என்று தேதி அறிவித்து, பின்னர் அதை மாற்றி 10/6/2018 வைப்போம் என்று ஒரு முடிவினை ஒருமனதாக எடுத்தோம். அதற்கு பின்னால் சில தேதிகள், நாமினேஷன் பேப்பர்ஸ் வந்து 16/5 கொடுக்கப்படுகிறது. Nomination forms will be given from 16/5/2018 onwards. அதனை பெற்றுக்கொண்டு ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் வேட்பு மனு தாக்கல் செய்கின்ற நாள் 21/5/2018 முதல் 25/5/2018. வேட்பு மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்ளும் நாள் 26/5/2018 முதல் 28/5/2018 வரை, டில் 4 மாலை 4 மணி அளவில் மனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம். இறுதி வேட்பாளர் பட்டியல் 28/5/2018 அன்று ஒரு மாலை 5 மணி அளவில் அறிவிக்கப்படும். வேட்பு மனுக்களை சரிபார்த்து இறுதியாக அந்த ஃபைனல் லிஸ்ட், இறுதி பட்டியல் வெளியிடப்படும் 28/5/2018 அன்று 5 மணி அளவில். தேர்தல் நாள் 10/6/2018 நான் ஏற்கனவே சொன்னது போல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இடம் வந்து கந்தசாமி நாயுடு கல்லூரி, அண்ணா நகரில், சென்னையில் உள்ளது, நியர் ரவுண்டானா, மிக ஒரு சென்ட்ரல் பிளேஸ். காலை 8 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெறும், போலிங் 8 மணி முதல் மாலை 4 மணி வரை. வாக்குப்பதிவு முடிந்த உடனே வாக்குகள் எண்ணப்படுகின்ற பணி துவக்கப்படும். உடனடியாக வாக்குகள் எண்ணி பின்னால் வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1536 ஒரு இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் 1536. அதில் வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஃபிலிம் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சின்னத்திரை உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். போஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஒரு போஸ்ட், அது வந்து பொதுவானது, திரைப்படத்துறைக்கும் சின்னத்துறைக்கும் பொதுவான ஒரு தலைவர், ஒரு போஸ்ட். துணைத் தலைவர்கள், வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஃபிலிம் செக்டாரில் 2 பேர், ஃபிலிம் செக்டாருக்கு 2 பேர் துணைத் தலைவர்கள். பொருளாளர், அவரும் பொதுவாக காமன் ஃபார் போத் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் செக்டார்ஸ், ஒரு பொருளாளர்.
செயலாளர்கள் இரண்டு பேர், திரைப்படத்துறைக்கு ஃபிலிம் செக்டார் செயலாளர்கள் இரண்டு பேர், துறைத்தலைவர் டெலிவிஷன் செக்டார் பொறுத்தவரையில் ஒரு துறைத்தலைவர், ஒரு செயலாளர் டெலிவிஷன் செக்டார் சின்னத்திரை தயாரிப்பாளர்களுக்காக, ஒரு செக்ரட்டரி, ஒரு செயலாளர், எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் செயற்குழு உறுப்பினர்கள் திரைப்படத்துறைக்கு 10 பேர், ஃபிலிம் செக்டார் ப்ரொடியூசர்ஸ் 10 போஸ்ட் ஃபார் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே போன்று செயற்குழு உறுப்பினர்கள் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் ஃபார் டெலிவிஷன் செக்டார் 7 பேர், 7 பொறுப்புகள் பதவிகள் உள்ளன. பதவி காலம் வந்து 2 வருடம், தேர்ந்தெடுக்கின்ற தேதியிலிருந்து 2 வருடம். The term of office is 2 years. கரெக்டுங்களா? கடைசியாக நடந்த தேர்தல் நான் அறிந்த வரையில் 2013 நடந்திருக்கு. 13 இடையில் நடக்காத சில கருத்து வேறுபாடுகள், வழக்குகள் இருந்ததனால் தாமதம். எதுங்க நீங்க எனக்கு ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி இதை கொண்டு வரீங்க? இல்லை, அதாவது லெட் அஸ் ஹோப் த பெஸ்ட், அதான் என்னோட பாலிசி, நல்லதே நினைப்போம். ஏன்னா வந்து இந்த அசோசியேஷனை பொறுத்தவரையில் தே வில் பி கேட்வாசிங், அவ்வளோதான். தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் பண்ணி அது பிரைப் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அதை பற்றிய கருத்து எதுவும் கூறுவதற்கு நான் விரும்பவில்லை. லெட் அஸ் ஹோப் த பெஸ்ட், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வேற என்ன, எனி க்வெஸ்சன்ஸு சார்? நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கொடுங்க. ஏன்னா ஒரு தேர்தல் நடைபெறுகிறது, ஒரு அமைப்புக்காக எல்லோருக்கும் தெரிய வேண்டும். கூடிய மட்டில் வந்து இப்போ ஏற்கனவே நான் 7-5 என்று இந்த முடிவு ஏகமனதான ஒரு முடிவு ஏற்பட்டது. 10-6 தேர்தல் என்று என்னுடைய ப்ரொசீடிங்ஸ் ஆர்டர் காப்பி சில பத்திரிகை துறை நண்பர்களுக்கு அனுப்பி வைத்தேன். தி இந்து தமிழ் பத்திரிகையில் வந்தது, மாலைப்புரசில் வந்தது, எனக்கு தெரிந்தவர்கள். வேறு செய்தித்தாள் வந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆக உங்கள் எல்லோருக்கும் அறிவித்தாலே போதும், இட் வில் ஹாவ் அ வைடு பப்ளிகேஷன். நீங்கள் தான் எந்த பொது தேர்தல் நடந்தாலும் சரி, இது போன்ற தேர்தல்கள் ஒரு அமைப்புக்காக நடந்தாலும் சரி, செய்திகளை கொண்டு சேர்ப்பவர்கள் நீங்கள். யூ ஆர் தி பேக் போன் ஆஃப் தி பப்ளிக் டு கன்வே த மெசேஜ். அதனால் வந்து நீங்கள் வந்து ஐ ஹோப் அண்ட் ஐ ட்ரஸ்ட், நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வது, இதற்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுங்க. எனக்கு அசிஸ்டன்ட் பண்ணதுக்காண்டி இப்போ கோர்ட்டு ஆணைப்படி நான் நியமித்திருக்கேன். அப்புறம் திரு நடராஜன் வந்து ஒரு உதவியாளர், அவர் வந்து ஃபார்மர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ். 2 வழக்கறிஞர்கள், திரு வி பாலு அவர்கள் இன்றைய தினம் அவர் ஊரில் இல்லை, திரு பி ஜெயராமன் அவர்கள் வழக்கறிஞர்கள், 2 வழக்கறிஞர்கள். இது தவிர எப்போதும் இதை போடுற திரைப்படத்துறைக்காண்டி இப்போ வாக்குப்பதிவு தேர்தல் நடத்தும் போது அதுக்கு அசஸ் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவருடைய டீம் இருக்குது. ஏன்னா வி ஹவ் டு மேக் வைடு அரேஞ்ச்மெண்ட்ஸ், பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. பேலட் பாக்ஸ் வைக்க வேண்டும், பல பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும். இதில் வந்து ஓட்டு போட வருகிறவர்களுக்கு வந்து அடையாள கார்டு, அதாவது ஐடென்டிட்டி கார்டு ஒன்று தயார் செய்து அவர்களுக்கு நமக்கு கொடுத்து விடுவோம். அந்த ஐடென்டிட்டி கார்டு, இது போன்ற ஐடென்டிட்டி கார்டை கொண்டு வந்தால்தான் அவர்கள் அனுமதிப்பிக்கப்படுவார்கள். ஓட்டர்ஸ் லிஸ்ட் என்று ஒரு புக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறோம், அதில் கையெழுத்து போட்டு அதெல்லாம் முறையாக நடைபெறும். வாட் எவர் த பெஸ்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட், டெஃபினெட்லி ஐ வுட் மேக். எல்லா ஏற்பாடுகளையும் நல்லபடி செய்ய நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இவர்களையெல்லாம் விட, இவர்களெல்லாம் என்னோடு இருப்பவர்கள், நான் சொல்லுகின்ற பணியை செய்வர்கள். எனக்கு வந்து மிக உறுதுணையாக இருப்பவர்கள் என்னை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாக உண்மையிலேயே நான் நெஞ்சம் நெகிழ்ந்து போனேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை வேறுபாடு இருக்கலாம், எது இருந்தாலும் தேர்தல் என்று வந்தவுடன் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே நான் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.